முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு மனிதர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மனிதருக்கு பார்த்திங்கன்னா நிறைய தீய பழக்கங்கள் இருந்துச்சு. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே எப்படியாவது இவரை திருத்தணும், ஒரு நல்ல மனிதராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எந்த முயற்சியுமே பலனளிக்கலை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களெல்லாம் போயிட்டு ஒரு தீய மனிதராக மாறிக்கிட்டே வந்தார். அந்த சமயம் அவங்க ஊருக்கு ஒரு சென் குரு ஒருத்தர் வராரு. உடனே அவங்க வீட்டு ஆளுங்கள்லாம் சேர்ந்து இந்த மனிதரை அந்த சென் குருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த குருக்கிட்ட, ஐயா, சின்ன வயசுலேருந்து நல்ல மனிதராக தான் அவர் இருந்தார். ஆனால் காலப்போக்கில் அவருடைய சேர்க்கை சரியில்லாமல் போனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தீய பழக்கங்கள் அதிகமாகிட்டே வந்துருச்சு. இப்போ அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுனே தெரியலை. நீங்கள் தான் இவர் எப்படியாவது மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குருக்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறாங்க. உடனே அந்த சென் குருவுமே, சரிப்பா, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போது அந்த ரூமில் அந்த சென் குரு இருக்கார், அப்புறம் அந்த மனிதர் இருக்கார், ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அந்த சென் குரு அந்த மனிதர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லுப்பா, அவன் மனசுக்கு என்ன தோணுதுன்னு சொல். இவ்வளோ நாளாக உனக்குள்ளே இருந்த அந்த நல்ல பழக்கங்கள் எல்லாத்தையுமே ஏன் இப்படி விட்டுட்டு தீய பழக்கங்களுக்கு போயிட்டு இருக்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென் குரு அவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. அவருமே எப்படியாவது அதுலேருந்து மீண்டு வரணும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போது கொஞ்சம் நேரம் பேசினதுக்கப்புறமா இந்த சென் குரு அந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா, இந்த நல்ல பழக்கம் நல்ல குணநலங்கள் அப்படிங்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அது உன்னை ரொம்ப பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். உங்கள்கிட்ட ஒரே ஒரு நல்ல குணநலம் இருந்தால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத அந்த இடத்துல உனக்கு கண்டிப்பாக அதை உதவி செய்யும். இதை உணர்த்துறதுக்காக உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சென் குரு ஒரு கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு ராஜா ஒருத்தர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த மன்னரை பற்றி மக்கள்கிட்ட அவ்வளோ ஒன்றும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அந்த மன்னர் நல்ல மன்னர் தான், ஆனாலுமே அவங்க அமைச்சர் வந்து ஒரு நல்ல அமைச்சர் கிடையாது. அவர் எல்லாருக்கிட்டையும் பொய் சொல்லி பல விதமான வஞ்ச செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார். மன்னர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும் ஆசைப்பட்டால் கூட அது அமைச்சர் வழியாக தான் செய்வார். மன்னர் சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே சரியானபடி அமைச்சர் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டார். மன்னர் ஒன்று சொல்லுவார், அதுக்கு நேருக்கு மாறாக இந்த அமைச்சர் மக்கள்கிட்ட வேறு மாதிரி சொல்லுவார். இதனால் என்னாச்சுன்னா, மக்கள் வந்து இந்த மன்னர் மேலே ரொம்ப அதிருப்தியில் இருந்தாங்க. மன்னர் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாத நிலையில் தான் இருந்தாங்க. இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இது மன்னருக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. நாம் மக்களுக்காக எவ்வளோ உழைக்கிறோம், எவ்வளவோ செய்கிறோம், ஆனாலுமே மக்கள் வந்து ஏன் என்னை வந்து சரியாக மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரே வந்து மாறுவேடம் போட்டுட்டு ஒரு பிச்சைக்காரர் மாதிரி நகர்வலம் போகிறாரு. அவர் பிச்சைக்காரராக போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டில் ஒரு பாட்டிக்கும் ஒரு பேரனுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலை கேட்குறாரு. இப்போ அந்த பாட்டி அந்த பேரனை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. திட்டிக்கிட்டே இருக்கும்போது பிச்சைக்காரன் வேடத்தில் இருக்கிற அந்த மன்னருமே அதை கேட்குறாரு. அந்த பாட்டி அந்த பேரன்கிட்ட, ஏன்ப்பா அப்படி பண்ணுற, நீ என்ன தான் தொழில் செய்கிற சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த பேரன் சொல்கிறான், இங்கே பாருங்கம்மா, நான் வந்துட்டு தொழில் தான் செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சது அதை மட்டும்தான், இதை தவிர்த்து எனக்கு வேறு எந்த ஒரு தொழிலுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு திருடன் அப்படிங்கிறத அந்த பேரன் வந்து ஒத்துக்கிறான். இப்போ அவங்க பாட்டி ரொம்ப நேரமாக திட்டிட்டு எவ்வளவோ அறிவுரை சொல்லி பார்க்குறாங்க, ஆனாலுமே அந்த பேரன் வந்து கேட்குறதா இல்லை. நான் கண்டிப்பாக திருட்டு தொழிலில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் கடைசியாக அவங்க பாட்டி ஒன்று மட்டும் சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, நீ என்ன தான் திருடனாக இருந்தால் கூட உனக்குள்ளாரையுமே ஒரு நல்ல குணநலன் இருக்கணும், அதனால் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, இதுக்கப்புறம் நீ யாருக்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு, இந்த ஒரு நல்ல குணநலம் மட்டும் நீ எப்பவுமே வச்சிக்க, அதனால் இப்போவே எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை அந்த பேரன்கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த பேரனுமே, சரி பாட்டி சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டே சத்தியம் பண்ணிடுறான், இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கான். வெளியில் வந்து பார்த்தா அந்த பிச்சைக்காரர் நிற்கிறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர் வந்து அந்த இளைஞன்கிட்ட, என்னப்பா, ஏன், என்னாச்சு, எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. உடனே அந்த இளைஞன் யோசிக்கிறாரு, ஏன்னா இப்போ தான் வந்து பாட்டிக்கிட்டே சத்தியம் பண்ணிட்டு வந்தார், பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிச்சைக்காரன் வேடத்தில் இருந்த அந்த மன்னர்கிட்ட, அது ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து அரண்மனையில் ஒரு பொக்கிஷத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க, அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லிடுறான்.
அது கேட்ட உடனே இந்த மன்னருக்கு, சரி என்ன இவ்வளோ உண்மையாக இருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன், எனக்கு அந்த அரண்மனையில் இருக்கிற என்னென்ன வழிகள் எல்லாமே தெரியும், நான் உனக்கு அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறேன், அதற்கு பதிலாக அந்த பொக்கிஷத்தில் எனக்கும் ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞனுமே, அப்படிங்களா, சரிங்க ஐயா வாங்க நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, அதுக்கான சன்மானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது அரண்மனை வந்துடுச்சு. உடனே அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே இருக்கிற அந்த காவலாளிகள்லாம் போயிட்டு புது காவலர்கள் வருவாங்க, அவங்க மாறுதல் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அந்த நேர இடைவேளையை பயன்படுத்தி தான் நீ உள்ளே போகணும், உள்ளே போயிட்டு நான் சொல்கிற வழியிலேயே போ, அந்த வழியில் போனீங்கன்னா அந்த பொக்கிஷம் அந்த இடத்துல இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இந்த இளைஞனுமே கொஞ்சம் நேரம் காத்திருக்கிறான். கரெக்டாக இந்த பிச்சைக்காரர் சொன்னது போலவே அந்த காவலர்கள்லாம் போயிட்டாங்க. இவனுக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் நேர இடைவெளியை பயன்படுத்தி உள்ளே போயிட்டு அந்த பொக்கிஷாரையை திறந்து பார்க்குறான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெட்டி ஒன்று இருக்குது. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார மூணு வைரக்கற்கள் இருக்குது. மூணுமே ரொம்ப விலை உயர்ந்த வைரக்கற்கள். இப்போ அந்த மூணுத்தில் ரெண்டு மட்டும் இவன் எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு அவன் யோசிக்கிறான், எனக்கு இருக்கிற அந்த பண தேவைக்கு இந்த ரெண்டு வைரக்கற்கள் போதும், இதை வச்சு இந்த பணம் எனக்கு வந்துடுச்சுன்னா போதும், நான் வந்து திருடு தொழிலை விட்டுட்டு நான் ஒரு நல்ல மனிதராக வாழ ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற யோசனையில் அந்த ரெண்டு வைரக்கற்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு வைரக்கல்ல அந்த பெட்டி உள்ளாரே வச்சுட்டு வந்துட்டான். இப்போது அந்த பிச்சைக்காரர்கிட்ட இவன் எடுத்துகிட்டு வந்த ரெண்டு வைரக்கல்லில் ஒரு வைரக்கல்ல அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுத்துட்டான், மீதி ஒரு வைரக்கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இப்போது பிச்சைக்காரர் வேடத்தில் இருக்கிற அந்த மன்னர் அவனை பின்தொடர்ந்தே போயிட்டுருக்கிறாரு. போயிட்டு அந்த இளைஞனோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியானபடி அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அமைச்சரை மன்னர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கள் அமைச்சரே, நம்மளுடைய பொக்கிஷ அறையிலேருந்து ஏதோ களவு போயிருக்கு, அதை நான் உணர்றேன், என்ன களவு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இந்த அமைச்சர் தான் அதிகமாக பொய் சொல்லுவார் இல்லைங்களா. இவர் அந்த அறைக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளார ஒரே ஒரு வைரக்கல் மட்டும் இருக்குது. இப்போ இந்த அமைச்சருக்கு தோணுது, இந்த திருடன் வந்து ரெண்டு வைரக்கல் எடுத்துகிட்டு ஒன்று விட்டுட்டு போயிட்டான் போல், இது வந்து யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது, பேசாமல் இந்த ஒரு வைரக்கல்லையுமே நாமளே எடுத்துக்குவோம், மன்னர் கேட்டார்னா மூணு வைரக்கல்லுமே களவு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வைரக்கல்லை எடுத்து இவருடைய உடையில் மறைச்சி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் மன்னர்கிட்ட வந்து, மன்னா நம்ம பொக்கிஷாரையிலிருந்த அந்த மூணு வைரக்கற்களையுமே அந்த திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து, எனக்கு தெரியும் அந்த திருடன் யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவலர்களை விட்டு அந்த இளைஞனை பிடிச்சிட்டு வர சொல்கிறாரு. அந்த இளைஞனை கொண்டு வந்து மன்னர் மடையை நிறுத்துகிறாங்க. இப்போ மன்னர் வந்து விசாரிக்கிறாரு, எங்கப்பா நீ எடுத்துகிட்டு போன வைரம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த இளைஞன் வந்து அவங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு வைரக்கல்லை மட்டும் கொடுக்குறான். உடனே மன்னர் கேட்குறாரு, எங்கப்பா மீதி இருக்கிற ரெண்டு வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த இளைஞன் சொல்கிறான், ஐயா அங்கே மூணு வைரக்கல் இருந்துச்சு, அதில் ரெண்டு மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன், அதுலேயுமே ஒரு வைரக்கல்ல எனக்கு வழிகாட்டுன்னு அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்துட்டேன், மீதி ஒரு வைரக்கல் தான் எங்கிட்ட இருக்குது, மூணுலாம் எடுக்கலைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இப்போ அமைச்சருக்கு பயம் வந்துருச்சு, எங்கே நாம் எடுத்துருக்கிற வைரக்கல்ல வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இளைஞனை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்பா நீயே ஒரு திருடன், நீ சொல்கிறதெல்லாம் எப்படி நம்ப முடியும், மரியாதையாக இன்னும் ரெண்டு வைரக்கல்ல கொடு, அப்படி இல்லைன்னா உன்னை கொண்டு போய் சிறையில் அடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த திருடனுக்குமே கோபம் வந்துடுச்சு. ஐயா நான் சொல்கிறது உண்மைதான், என்னுடைய பாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போனது ரெண்டு வைரக்கல் தான், இன்னொரு வைரக்கல் அந்த பெட்டியில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு அமைச்சர் ரொம்ப கோபமாக அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த திருடன் ரொம்ப கோபப்பட்டு, எனக்கு என்னவோ அந்த அமைச்சர் மேலே தாங்க சந்தேகமாக இருக்குது, நீங்கள் அவரை வேணால் சோதனை பண்ணி பாருங்கள், அந்த வைரக்கல் அவர்கிட்ட இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே மன்னர் வந்து, சரி எதுக்கு இந்த பிரச்சனை, பேசாமல் அமைச்சரை சோதனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களுக்கு உத்தரவு போடுறாரு. அவங்க போய் தேடி பார்க்குறாங்க, அமைச்சரோட உடையில் அந்த வைரக்கல்லை ஒழிச்சு வச்சுருக்கிறாரு. உடனே மன்னர் வந்து அமைச்சரை பிடிச்சி கொண்டு போய் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த திருடனை வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக உடனே அந்த திருடனை இது வரைக்கும் அவன் பொய் சொல்லாமல் இருந்ததுக்காக அந்த நாட்டோட அமைச்சராக மாற்றுறாரு. உடனே அந்த திருடன் வந்து, மன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக தான், அந்த பொருளுக்காக தான் நான் வந்து திருடவே ஆரம்பித்தேன், இப்போது நீங்கள் எனக்குன்னு ஒரு வேலை கொடுத்துட்டீங்க, அதன் மூலமாக எனக்கு கொஞ்சம் வருமானம் வரும்,
அதனால் இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எப்போவுமே இந்த திருட்டு தொழிலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சத்தியம் பண்ணுறான். அப்போ தான் அந்த இளைஞனுமே யோசித்து பார்க்குறான், அவங்க பாட்டி இவங்ககிட்ட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ஒரே ஒரு நல்ல குணநலனால் இப்போது அந்த நாட்டோட அமைச்சராக மாறியிருக்கிறான். இந்த கதையை ஜென்குரு அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு, இங்கே பாருப்பா, இது போல தான் உன்னுடைய வாழ்க்கையிலுமே இந்த நல்ல குணநலன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணோம், உன்னை ஒரு நல்ல மனிதராகவும் ஒரு உயர்ந்த மனிதராகவும் மாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை நல்வழிப்படுத்துகிறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே பல இடங்களில் அந்த தீய பழக்கங்கள் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக முன்னேறி வர மாதிரி உங்களுக்கு ஒரு பிம்பம் இருக்கும், ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாதுங்க. எந்த ஒரு மனிதர் அவங்க வாழ்க்கையில் நல்ல பழக்கங்களை வச்சுருக்காரோ நல்லொழுக்கங்களை வச்சுருக்காரோ கண்டிப்பாக அந்த மனிதர் கஷ்டப்படுற மாதிரி இருந்தால் கூட நாளடைவில் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவார், ஒரு பெரிய மனிதராக மாறிடுவார். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.